சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாலய மா. மகாசங்கர மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன, கெட்டி மேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னச்சந்திரசகரேந்திர பிரச்சோதியாத்து. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாவீரிய வகமை அனுபவத்தில் பெரியவா காசிக்கு போனதை பற்றி நம்ம பார்க்குறோம். தென்காசி அனந்த கிருஷ்ண சர்மா அப்படிங்கிறவரை முதல்ல அனுப்பிச்சு வச்சார். எப்படி இருக்குது, ரூட்டெல்லாம் பார்த்துட்டு எந்தெந்த ஊரில் தங்கலாம், என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத அவர் குறித்து சொல்லணும். அவர் யாத்திரையில் போகும்போது ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தது, என்ன பார்த்தேன் அப்படிங்கிறத மடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இதுக்குன்னு அவருக்கு போஸ்ட் கார்டு நிறைய கொடுத்து விட்டாலாம். இந்த காலத்தில் தபால் கார்டு தானே, இந்த காலத்தில் எதாக இருந்தாலும் போஸ்ட் கார்டு தானே. போஸ்ட் கார்டோட தேவையெல்லாம் ஒரு 50 வருஷம், இன்றைக்கி வந்து ஒரு 55-60 வயசு இருக்கிறவளுக்கு தான் தெரியும். இன்றைக்கி ஒரு 55 வயசை தாண்டினவாளுக்கு தான் அந்த போஸ்ட் கார்டு அப்படிங்கிற அதனுடைய மகத்துவம் தெரியும். எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் கார்டு 15 காசுக்கு நான் வாங்கியிருக்கேன். 15 காசு இருக்கும், 12 காசுலாம் முன்னாடி பார்த்த ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 15 காசு நன்னா ஞாபகம் இருக்குது. இந்த கார்டு வாங்கி எங்கள் அப்பா சொல்லுவார், யாருக்கான தபால் போடணும் அப்படின்னா அதில் இந்த பக்கம் க்ஷேமம் போட்டுக்கோ, இந்த பக்கம் திருப்புறம் மீன் போட்டுக்கோ, கீழே தேதியை போட்டுக்கோ அப்படின்னு போட்டு அநேக நமஸ்காரம் ஆசீர்வாதம் போட்டுக்கோ, அதெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக வரும். தபால் கார்டோட வேல்யூ அதெல்லாம் அமேசிங், அதெல்லாம் சொல்லவே முடியாது. இந்த போஸ்ட் கார்டு ஒரு ஆற்றுக்கு வருதுனாலே அந்த போஸ்ட் கார்டு படிக்கிறப்ப ஆற்றுல இருக்கிற அத்தனை பேர் ஒன்றா உட்காந்துருவா, எல்லோரும் வந்துடுவா, அப்பா அம்மா தங்க யார் இருக்காலும் எல்லாம் வந்துடுவா. இந்த போஸ்ட் கார்டு ஒருத்தர் படிப்பார். இந்த விஷயம் அவ்வளோ முக்கியமாக இருக்கும். அப்போல்லாம் ஒரு உறவு முறை வர்றது போகிறது, ஒரு ஊருக்கு போகிறது, ஒரு கல்யாண காலத்தில் நடக்க போகிறது, இத்தனை தேதி நடக்க போகிறது, இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமாக பரிமாறிக்கொண்டார்கள். இன்றைக்கி போஸ்ட் கார்டு போய் எத்தனையோ மாற்றங்கள்லாம் வந்து இன்றைக்கி செல்ஃபோன் அப்படிங்கிற காலத்தில் நம்ம இருக்கிற போது எந்த விஷயமும் நமக்கு பெரிய சுவாரஸ்யம் கிடையாது. இன்றைக்கி ஓகே, அது காலத்தினுடைய மாற்றம். இந்த தென்காசி அனந்த கிருஷ்ண சர்மா ஒவ்வொரு நாளும் கார்டு போட்டு அனுப்பணும், என்ன பார்த்தாரு, எங்கே தங்கினாரு, என்ன விஷயம் எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணணும். அவர் போஸ்ட் கார்டு தீர்ற ஸ்டேஜில் இருக்குன்னா போஸ்ட் கார்டு மனத்துலேருந்து அனுப்பிச்சி வச்சுருவாளாம். இப்படி தான் போய் 6 மாத காலம் அவர் காசிக்கு போயிட்டு முடிச்சுட்டு வர்றதுக்கு. காசிக்கு போன பிறகு எல்லாம் சொன்ன பிறகு எல்லாம் யாத்திரை முடிஞ்ச பிறகு பெரியவர் என்ன பண்ணாரா, மடத்தில் இருக்கிற ஏஜென்ட்டு மூலியம் மேனேஜர் மூலியமாக சொல்லி காசியிலேருந்து அவர் கும்பகோணத்துக்கு ரயிலில் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணாராம். ரயிலில் வந்துட்டார். வந்து பெரியவாட்ட எல்லாம் சொல்கிற, காசி எப்படி எப்படி போனோம் அப்படிங்கிற பற்றி சொல்கிற. 1933 பெரியவா யாத்திரை ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி குன்றக்குடி சுவாமிநாத ஐயர்னு அவரை மகாபிரிவு அனுப்பிச்சு எங்கெங்கே தங்கிறத பற்றி அந்தந்த ஊர்களில் இருக்கிற முக்கியஸ்தர்கிட்ட பேசுகிறதுக்காக அவர் அனுப்பிச்சார். அவர் போய் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுகிறப்பவும் மகாபிரிவு அங்கே வர்றது அவளுக்கெல்லாம் எத்தனை சந்தோஷம் அப்படிங்கிறத அந்த சந்தோஷத்தை பரிமாறிட்டு லெட்டராக எழுதி கொடுத்தாளாம். ஒரு கிராம சபை, அங்கே இருக்கிற ஒரு ஆன்மீக சங்க சபை அப்படிங்கிறவெல்லாம் பெரியவளுக்கு எழுதி கொடுத்துருக்கா. காசியில் ஆரம்பித்து வர வழியில் அத்தனை பேரும் எழுதி கொடுத்துருக்க. அதன்படி தான் மகாபிரிவாக காசி யாத்திரை ஆரம்பித்தது. 1933 ஆரம்பிச்சது. இந்த
தென்காசி அனந்தகிருஷ்ண சர்மா சொன்னேனே, அவர் இது போயிட்டு காசி யாத்திரை முடிச்சுட்டு பெரியவாட்ட வந்த பிறகு அப்புறம் தான் அவருக்கு கல்யாணம் ஆச்சான். பெரியவா காசி யாத்திரைங்கிறது பெரிய சப்ஜெக்ட், அது பெரிய விஷயம். அது அந்த காசி யாத்திரை போகிறப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பெரியவாளுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கிடச்சிது, ஒரு நாளைக்கு 20 மைல் நடப்பார், சுமார் அப்ராக்சிமேட்டாக 20. எல்லா இடத்துலையும் பெரியவா சந்திரமுடி சிவ பூஜை பண்ணி எல்லாருக்கும் அனுகிரகத்தை பண்ணி, இது என்ன அப்படின்னா காசி யாத்திரைன்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு சன்னியாசி அப்படின்னா அவர் லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவருடைய அனுகிரகம் போய் சேரணும். இந்த சன்னியாசி எல்லாரையும் பார்க்கணும், எல்லாருக்கும் அருள் பண்ணணும், எல்லாருக்கும் பல நல்ல விஷயங்களை சொல்லணும். கிட்டத்தட்ட அப்படிதான் பெரியவா காசி யாத்திரை 6 வருஷம் ஒரு இடத்துல தங்கிட்டு போகிறதுன்னா சும்மாவே தங்கிட்டு போய் அங்கே இருக்கிற வாழ்க்கைலாம் அனுகிரகம் பண்ணிட்டு, பெரியவா அலகாபாத் போன பிறகு இவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து வந்துட்டேள், அலகாபாத் வரைக்கும் வந்துட்டேள், இங்கிருந்து வாரணாசி ஒரு 150-160 கிலோமீட்டர் தான், நீங்கள் வாகனத்தில் வரணும், இதுக்கு மேலும் உங்கள் கால்கள் கஷ்டப்படக்கூடாது, பெரியவா சிரமப்படக்கூடாது அப்படின்னு அலகாபாத்தில் இருக்கிற ஆன்மீக அன்பர்கள் பெரியவாளுக்கு சொல்கிறாளாம். பெரியவா நடந்தே காசிக்கு போகணும்னு தீர்மானிச்சிருக்க, காசி யாத்திரை அப்படின்னா அதனால் யாத்திரைனால நடந்து போகிறதுன்னு அர்த்தம் அந்த காலத்தில். இன்றைக்கி நம்ம யாத்திரான்னு சொல்கிறோம் இன்றைக்கி, அப்புறம் ட்ரெயினில் போக ஆரம்பித்தா, அப்புறம் நம்ம இன்றைக்கி ஃப்ளைட்டில் போகிறோம், எல்லாம் மாறிண்டு வருது இன்றைக்கி. மகாபிரிவா இவ்வளவு அன்பர்கள் அலகாபாத்தில் சொல்லியும் இல்லை இல்லை நான் நடந்து தான் போவேன் அப்படின்னு பிரிவா நடக்க ஆரம்பிக்கிறார் காசிக்கு, வாரணாசிக்கு அலகாபாத்லேருந்து. அப்போ அலகாபாத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் மிக பிரபலங்கள் எல்லாருமே உங்களோட இந்த காசி யாத்திரையில நாங்களும் கலந்துக்கிறோம், எங்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாருமே மகாபெரியவளோட நடக்க ஆரம்பிச்சாலும். காசிக்கு போனா 1000000 அன்பர்கள் மகாபெரியவளோடய நடக்கிறா. காசிக்கு போனா காசியில் அப்படி ஒரு வரவேற்பு, மதன்மோகன் மாளவியா, காசியில் இருக்கிற பிரபலங்கள், காசி பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பண்டிதர்கள், காசியில் இருக்கிற மடாலயங்கள், காசியில் இருக்கிற ஆதீனங்கள், இவற்றின் முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரும் மகாபெரியவளை வரவேற்கிற. பெரியவா காசிக்கு போய் பல நாட்கள் காசியில் தங்கியிருந்து பூஜையெல்லாம் பண்ணி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணி கங்கா ஸ்நானம் பண்ணி நல்லபடியாக காசி யாத்திரை முடிஞ்சது. இந்த காசி யாத்திரை பூர்த்தியாகி மகாபிரிவா ரிட்டர்ன் வர்றார் 1939. பிரிவா ரிட்டர்ன் வர்றார், வந்து பெரியவா கும்பகோணத்தில் தங்குற, கும்பகோணத்தில் மகாபிரிவா. அடுத்த நிகழ்ச்சியில் இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.